ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. உரியடி உரியடி டூ இந்த ரெண்டு படங்களையும் இயக்கி அதில் ஹீரோவாகவும் நடித்தவர் விஜயகுமார் அவர்கள். அவர் தான் வந்து சூரரை போற்று படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த படத்தோட வசனம் எழுதினவரும் அவர் தாங்க. இவர் இப்போ திருப்பி ஹீரோவாக நடிக்க போகிறாராமா. ரீல்குட் ஃபிலிம்ஸ் தான் அதை தயாரிக்கிறாங்க. புதுமுக இயக்குனர் அப்பாஸ் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அம்பா சமுத்திரம், அம்பானி, ஜீவா, திருநாள் போன்ற படங்களை இயக்கின இயக்குனர் பி எஸ் ராம்நாத் அவர்கள் இப்போ புதுசாக ஒரு படத்தை இயக்க போகிறாருங்க. அந்த படத்தில் கருணாஸ் தான் ஹீரோவாக நடிக்கிறாராமா. படத்தோட பேர் வந்து ஆதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார்னு பேர் வச்சதுனால அது ஆதாரோட பயன்பாடு, நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் கலந்து ஒரு நகைச்சுவை கலவையாக நம்மளுக்கு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யார் தெரியுமா, பிக்பாஸில் நடிச்சிருந்தாங்கல்ல ரித்விகா, அவங்க தாங்க ஹீரோயின். ஸ்ரீகாந்த் தேவா சாரோட இசையில் வெனிலா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவர இருக்குங்க இந்த படம். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற நெல்சன் சாரோட இயக்கத்தில் வெளிவர இருக்கிற படம் பீஸ்ட். அதில் நம்ம விஜய்க்கு பேராக பூஜா ஹெக்டே நடிச்சிருப்பாங்க இல்லையா. அவங்க இந்த படத்தை முடிச்சுட்டு தனுஷ் சாரோட இன்னொரு படம் பேர் பண்ணுறாங்களாமா. அது சீக்கிரம் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்னும் சீக்கிரமே சொல்கிறோம் அப்படின்னு படக்குழுவினர் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளோட உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன். அதை வந்து இயக்கிட்டு இருக்கிறவர் நம்ம மணிரத்னம் சார் தான். இந்த கொரோனா இஷ்யூஸ்னால ரொம்ப நாளாக ஷூட்டிங் வந்து நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ வந்து திருப்பி அந்த ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இந்த ஷூட்டிங்கை வந்து இப்போ பாண்டிச்சேரியில் நடத்திட்டு இருக்காங்களாமா. அங்கே நடக்கிற அந்த பாண்டிச்சேரி ஷூட்டில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி அவங்க போர்ஷன்ஸ் எல்லாம் அங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது டீம் ஃபுல்லாக ஹைதராபாத் போய் மீதி ஷூட்டிங் எல்லாம் நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வர ஜூலை 23 அன்னைக்கு யாருக்கு பர்த்டே, நம்ம சூர்யா சாருக்கு பர்த்டே இல்லையா. அவரோட 46th பர்த்டே அன்னைக்கு. அதனால பாண்டியராஜ் சார் இயக்கத்தில் சூர்யாவோட 40th மூவி ஒன்று வரப்போகுதுங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயின் ரொம்ப ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்கங்க. என்ன தெரியுமா, முதல்ல ஒரு பர்சனை லவ் பண்ணேன், அது வந்து கடைசி நிமிஷத்தில் சொதப்பி கல்யாணம் வரைக்கும் போய் அது நின்று போச்சு, அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சனம் ஷெட்டி அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமா. உருமீன் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அந்த படத்துக்கு அப்புறம் சக்திவேல் பெரியசாமி அவர்கள் வந்து இப்போது புதுசாக ஒரு படம் இயக்க போகிறாராமா. இதை வந்து ஆல் இன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் காஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்தார்த், கருணாகரன், லக்ஷ்மி பிரியா, அதாங்க நம்ம கர்ணன் படத்தில் தனுஷ்க்கு தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்களா அவங்க தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை நடிக்க போகிறாங்களாமா. என்னங்க இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்டிங்களா. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதை எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.